Hi guys, iniki nama channel la na ungalkaga endha recipe eduthu vandirken appadina superana healthy ana fruit salad. Idu eppadi seiyradhen paakkuradhukku munnadi welcome to food is everything tamil channel. Subscribe pannadavanga subscribe pannikonga, marakkama bell button click pannikonga, video pidichinda like pannunga. Seri vaanga eppadi pandradhen paakalam. Na idhukku vandu paathinga appadina ellame seasonal fruit da eduthirken. Ipo vandu na oru maambalam eduthu nalla kutti kuttiya cut pannikiren. இப்போ மாம்பழம் வந்து கட் பண்ணியாச்சு இது தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து கிவி நான் ஆட் பண்ணிருக்கேன் கிவி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிரலாம் கிவி வந்து எப்பவுமே வந்து அதோட தோல் நம்ம வந்து சாப்பிட முடியாது அதனால தோலை வந்து நான் சீவிடுறேன் தோலை சீவிட்டு இதையும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிக்கிறேன் படுத்தது பேரிக்காய் எடுத்துக்கேன் பேரிக்காய் நார்மலா வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் and அதோட கிரஞ்சினஸ் வந்து சாலட் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் எப்பவுமே நீங்க சாலட்ல soft fruit ஆட் பண்ணாம அதாவது பப்பாளி வாட்டர்மெலன் மட்டுமே ஆட் பண்ணாம இந்த மாதிரி கிரஞ்சி fruit அதையும் சேக்கும்போது தான் எல்லாமே mix பண்ணி சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு feel கொடுக்கும் நான் இந்த பேரிக்கால நடுவுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் அடுத்தது மாதுளம் பழம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க மாதுளம் பழத்தை இப்படி கட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேல உள்ளத மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சைடுல பாத்தீங்கன்னா லைன் மாதிரி இருக்கும்ல அதலயும் கட் பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்க அப்படினாலே ஈஸியா அதனுடைய அந்த இதெல்லாம் வந்துரும் அதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும் மாதுளம் பழம் உலிக்கிறதுக்கு இந்த அன்னாசி பழத்தை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ திராட்சை கட் பண்ணிக்கிறேன் ஏன் திராட்சை வந்து கட் பண்ணி போடுறோம் அப்படினா முழுமுழு திராட்சையா இருந்துச்சு அப்படினா நம்ம ஃப்ரூட் சாலடோட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளால சாப்பிட முடியாது அதனால இத இன்னுமே கூட ரெண்டா கட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும் அதனால இப்படி கட் பண்ணிக்கிறேன் இப்போ சாலடோட ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதாவது சாலட் மேல ஊத்துற சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேன் எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை அதல புளிஞ்சு நல்லா mix பண்ணிக்கிறேன் எலுமிச்சை பழத்துல விட்டமின் சி இருக்கு அது வந்து எப்பவுமே நமக்கு ரொம்ப நல்லது ডেইলি வந்து ஒரு லெமன் வந்து சாப்பிடுறோம் நம்ம அதுக்காக இப்போ இந்த சப்ஜா விதையை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து நான் தண்ணியில ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சிங்க அப்படினாலே போதும் அது நல்லா வந்து ஊறிடும் இது ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு and ஈஸியா வந்துட்டு weight loss ஆகும் so weight loss ஆகணும்னு நினைக்கிறவங்க இத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ எப்படி சாலட் பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிட்டு ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரூட்ஸும் இருக்கு கூலிங் தரக்கூடிய ஃப்ரூட்ஸும் இருக்கு அதனால இது எந்த சீசன்ல யார் வேணா சாப்பிடலாம் அதனால டோன்ட் வரி எப்ப வேணா இத நீங்க செஞ்சு சாப்பிடுங்க உங்க வீட்ல இப்போ இது சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்றதுனால நான் இவ்வளவு தான் எடுத்துக்கேன் நீங்க வாட்டர்மெலன் சீசன் இருந்ததுனா வாட்டர்மெலன் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து சப்போட்டா பப்பாளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் mix பண்ணிட்டு சர்வ் பண்ண போகும்போது ஹனி சாஸும் அந்த சப்ஜா விதையும் போட்டா போதும்
இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேலே ஊற வச்ச சப்ஜா விதையை ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலே நம்ம செஞ்சு வச்ச ஹனி அண்ட் லெமன் சாஸ் இதையும் மேலே வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். சூப்பரான ஒரு ஃப்ரூட் சலாட் பார்த்தோம். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். Thank you for watching.